ஓம் சாந்தி. பாபா சொல்கிறாரு, என் செல்லமான குழந்தை, நீ எப்போவும் ஊக்கம் உற்சாகத்தோடு இருன்னு சொல்கிறாரு. நான் வெறும் ஆத்மானா, இந்த உடல் கிடையாது, இந்த மண்ணோடு மண்ணாக ஆகக்கூடிய அழியக்கூடிய எதுக்குமே உதவாத இந்த உடல் நான் கிடையாது, நான் ஜோதி சுரூப ஆத்மா, என்னுடையவர் பரமாத்மான்னு நீங்கள் உணருங்கன்னு சொல்லியிருக்காரு. பரமாத்மா அனைத்துக்கும் அதிபதியாக இருக்கார். இந்த உலகம் எல்லாமே அவருக்கு சொந்தமானது. ஆனால் அவர் இப்போ நமக்காக சேவை செய்ய வந்திருக்காரு. அதை நினச்சாலே உள்ளுக்குள்ளே அவ்வளவு சந்தோஷம் பொங்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் பரமாத்மாவோட நினைவு நமக்கு அடிக்கடி மறந்து போகுது. அதுதான் இங்கே பிரச்சனையாகவே இருக்குது. அதுக்கு பாபா இன்னைக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லியிருக்காரு. பாபா சொல்கிறாரு, ஞானம் யோகத்தோடு கூடவே ஒவ்வொரு நாளையும் நீங்கள் புதுசாக ஊக்க உற்சாகத்தோடு நீங்கள் மாற்றுங்கன்னு சொல்கிறாரு. அதாவது நீங்கள் எந்த வேலை செய்கிறவராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வேலை செய்யும்போது பாபாவை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவர் நினைவிலேயே நீங்கள் அந்த வேலையை செஞ்சீங்கன்னா நீங்கள் சதா எப்பவோ அந்த ஊக்க முற்சாகம் இயல்பாகவும் நிரந்தரமாகவும் இருக்கும்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் சதா அந்த ஊக்க உற்சாகத்தோடு குஷியாக இருந்தாலே நீங்கள் எந்த குழப்பமும் அடைய மாட்டீங்க, நீங்கள் எந்த விஷயத்துலையும் சோர்ந்தும் போக மாட்டீங்க, குஷியோடு சதா பறந்துக்கிட்டே இருப்பீங்கன்னு சொல்லியிருக்காரு. இனிமேல் எப்பவும் பாபாவை பக்கத்துலேயே வச்சுப்போம், அவர் கையை பிடிச்சி அவரை கட்டி பிடிச்சிட்டு அவரோட அரவணைப்பில் இருப்போம். நன்றி பாபா, லவ் யூ ஸோ மச் பாபா. ஓம் சாந்தி.